மகிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மறைந்த முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் நினைவாக அவரது சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள கோவிந்தபேரில் மணிமண்டபம் கட்டப்பட்டு அவரது திருவுருவ சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று மாலை கோவிந்தபேரியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளருமான கே பி முனுசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் பி எச் பாண்டியன் மகனும் அதிமுக வழிகாட்டுதல் குழு உறுப்பினருமான மனோஜ் பாண்டியன் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் மண்டபத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பி எச் பாண்டியனின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், கடம்பூர் ராஜு, ராஜலட்சுமி, துணை ஒருங்கிணைப்பாளர் முனியசாமி, டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் கருப்புசாமி பாண்டியன், நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு கணேசராஜா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெட்டியார்பட்டி நாராயணன், செல்வ மோகன்தாஸ், பாண்டியன் மனோகரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துச்செல்வி, நெல்லை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்டு, சிந்தாமணி ராமசுப்பு, அகஸ்தியர்பட்டி கேடிசி தினகரன் உள்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாதவன் குடும்பத்தில் மூத்த உறுப்பினராகவும் முன்னின்று போராடி சட்ட ரீதியாக கடநாயகர் முன்னாள்